Hello friends, welcome back to Gamers Tamu channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பிகேஷ்ல புதுசா வந்திருக்க கிறிஸ்மஸ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல் நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்ப கேம் குள்ள போலாம். ஓகே friends, சோ நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த கிறிஸ்மஸ் அப்டேட் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. சோ இந்த கிறிஸ்மஸ் அப்டேட்ல என்னென்னலாம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க அத ஒவ்வொண்ணா பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம வாட்ச் நியூல போய் அதுல கொடுத்துருக்க நம்ம ஸ்பெஷல் கரன்சி வந்து கலெக்ட் பண்ணிடலாம். சோ இந்த ஸ்பெஷல் கரன்சி நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். அதெல்லாம் போக போக சொல்றா. சோ நமக்கு இப்ப கிறிஸ்மஸ் அப்டேட் வந்தாச்சு. சோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். சோ கிறிஸ்மஸ்ல நமக்கு இந்த பிகேஜ்ல நமக்கு புதுசான நியூ மினி கேம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீசி ஃபன்னு சொல்றாங்க. சோ இந்த மினி கேம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போது. அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு நியூ ஐலாண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஐலாண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாம நமக்கு ஏகப்பட்ட நியூ ஐட்டம்ஸை கொண்டு வந்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்டேட் ஒன்று கிடைச்சிருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ் அப்டேட்ல இருந்த எல்லா ஐட்டம்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னும் நிறைய நியூ ஐட்டம்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வாங்கலாம்னா, இப்போ நமக்கு ஸ்பெஷல் கரன்சின்னு ஒன்று கிடைச்சில ட்ரீ மாதிரி, அந்த த்ரீ கரன்சியை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பை பண்ண முடியும். ஸோ இந்த ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹவுஸ் டெக்கரேட் பண்ணுறது, அப்புறம் வந்து நம்மளோட அவுட்ஃபிட்டு, அப்புறம் பெட்டுக்கு தேவையான அவுட்ஃபிட்டு, எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது நமக்கு என்ன தேவையோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறது, கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட ஆஸ்டல் முதற் கொண்டு நமக்கு ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பழைய ஆல்ரெடி வந்து ஒரு கிறிஸ்மஸ் அப்டேட் வந்தது. ஸோ அதில் இருக்கிறதையும் சேர்த்து நமக்கு வந்து இப்போ புதுசாக ரெண்டு மூணு ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான விஷயம் என்னென்னா, இதில் வந்து நியூ பெட்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட மூணு பெட்டு நமக்கு கொண்டு வந்துருக்காங்க. ஒரு பெட் பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ் டிராகன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ போன ஸ்பாலிலே நம்ம வந்து கெஸ் பண்ணியிருப்போம் ஒரு டிராகன் வரும்னு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி நமக்கு வந்து ஒரு டிராகன் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அது ஃப்ராஸ் டிராகன், அதாவது நெருப்பு விடுற டிராகன் இல்லை, இது வந்து பனியை கக்கிற டிராகனு வேற லெவல். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்னோ போர்டும் கொடுத்துருக்கேன்றாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பெட் பேரடையில் ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக நம்ம வந்து கிரேசி ரன்ல மட்டும்தான் அந்த சர்ப்ரைஸ் பாக்ஸஸ் எல்லாம் கிடைக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா பெட் பேரடையிலையும் நமக்கு வந்து சர்ப்ரைஸ் பாக்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பர். ஏன்னா பெட் பேரடை இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்ததுன்னா, ஒரு வந்து காயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். காயின்ஸ் நம்ம விளாட்னா காயின்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், டிக்கெட்ஸ் கிடைக்கும். மற்றபடி நமக்கு வந்து ஜெம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நமக்கு பெட் பேரடையில் ஜெம்ஸும் அதாவது சர்ப்ரைஸ் பாக்ஸும் கிடைக்கிறதுக்கு இப்போ ஒரு மாதிரி இது பண்ணிடுறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேர்ல்டை பார்த்துலாம். எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேர்ல்ட ஒரு ரொட்டேஷனை போடுவோம். நம்ம போன அப்டேட்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த அப்டேட்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோவாக போட்டு நமக்கு வந்து ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கேட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த பார்த்தீங்கன்னா ஸ்கேட் பண்ணுறேன். ஸோ இந்த அந்த ஐஸில் வந்தோம்னா நம்ம ஸ்கேட் பண்ணலாம், சும்மா சூப்பராக ஜாலியாக ஸ்கேட் பண்ணலாம். சென்ட்ரலில் வந்து ஒரு ரொம்ப சூப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்குறதுக்கு வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்குது. ஸோ டியூபாக இருக்குது. போன வாட்டி வைக்கும்போது நம்ம நார்மல் கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. இது வந்து வந்து வித்தியாசமான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருக்குது. ஸோ இது மேலே ஏற முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே ஏறத்துக்கு வந்து சம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே ஏறி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆஹா, இங்கே பாருங்களா வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கல்லையே நம்ம போய் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நாளில். ஸோ கொஞ்சம் நேரத்தில் போய் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ட்ரீ மேலே ஏறி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியே குச்சி குச்சி கேண்டி கைஸ், கீழே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுறதே ஒரு கேண்டிலேருந்து ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பராக ஜம்ப் பண்ணுறோம்ல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே மேலே ஏற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே சல்லுன்னு மேலே ஏறலாம். ஸோ இப்படி போகணுமா இப்படி போகணுமா இப்படி தான் போகணும் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு அப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருங்க. அப்படியே ஓடணுன்னா இங்கே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே நீங்கள் ஓடலாம். சூப்பர். ஸோ அப்படியே நம்ம மேலே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். யா காய்ஸ், நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மேலே இருக்கும். ரொம்ப சூப்பர். ஸோ ஆனிவர்சரி அப்டேட் மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாகவே பில்ட் பண்ணிட்டாங்க. நம்மளால் நாக்பூரையும் வர முடியும். ஸோ மேலே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா ஒரு ஸ்டார் வந்து ஜொலி ஜொலிக்குது வேறு லெவலில். ஸோ செம்மையாக இருக்கு கைஸ். இங்கே வந்து வியூ வந்து சூப்பராக இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ஐலாண்ட் வந்துருக்குது தெரியும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது கைஸ் வியூ. சரி, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கீழே வரும். ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கிரேசி ரனில் நம்ம வந்து விளையாடணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம ஆனிவர்சரியில் வந்து ஒரு வாட்டி வந்துடுது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு பார்க்கர். ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆனிவர்சரியில் அப்டேட்டில் இருக்க மாதிரி தான் இருக்க போது. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அங்கங்கே வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கோல்டு கலரில் இருக்கும். ஸோ காயின்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஸோ ஸ்டிக்கர்ஸ் அன்லாக் ஆகும் மோஸ்ட்லி. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பார்க்கரை விளாடலாம். ஸோ கிரேசி ரன் மாதிரி இங்கே ஒரு பார்க்கர் வச்சிருக்காங்க, சூப்பராக வச்சிருக்காங்க. சரி, சல்லு சல்லு சல்லுன்னு குச்சி குச்சி போக வேண்டியதான். ஸோ இந்த பார்க்கர் வந்து எல்லா அப்டேட்லேயும் கொடுத்துருந்தானுங்க. நம்மளோட இதில் கூட கொடுத்துருந்தானுங்க, ஆனிவர்சரி அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க, ஜீரோ கிராவிட்டி அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கர் வந்து பிகேஎஸ்டிக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஸோ அதனால மோஸ்ட்லி எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் இந்த பார்க்கரை வந்து அப்படியே வேர்ல்டு சுற்றி வர மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு
ஜீரோ கிராவிட்டியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நம்மளோட நெய்பர்ஹுட்டில் மட்டும் சுற்றுற மாதிரி நமக்கு ஜீரோ கிராவிட்டியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளோட ஆனிவர்சரி அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்டே அதாவது நெய்பர்ஹுட்டும் போவோம், அதே சமயம் பிளே கிரவுண்டும் போவோம், ரெண்டுத்தையுமே சுற்றுற மாதிரி நமக்கு வந்து ஆனிவர்சரி அப்டேட் இருக்குது. இது வந்து நமக்கு நம்மளோட நெய்பர்ஹுட்டை மட்டும் சுற்றுற மாதிரி மறுபடியும் நமக்கு ஜீரோ கிராவிட்டியில் வர்றது மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேறு லெவலு வந்தாச்சு செம. ஸோ ஓகே, இதில் வந்து நம்ம விளையாடினாலும் நமக்கு வந்து காயின்ஸ் அண்டு ஸ்பெஷல் கரன்சி கிடைக்கும். ஸோ 8 ஸ்பெஷல் கரன்சி கிடச்சிருக்கு. இந்த ஸ்பெஷல் கரன்சி இந்த அப்டேட் வரையும் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து என்னென்ன வச்சிருக்கோமோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து வேறு லெவலில் பார்க்கர் ரேஸ் முடிச்சாச்சு. ஸோ வேறு மாதிரி கேஸ், இந்த பார்க்கர் ரேஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நல்லாவும் இருக்குது விளையாடுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளே க்ரௌண்ட்குள்ளே போய் பார்க்கலாம். வா இங்கே பாருங்கள், சூப்பராக மாற்றிருக்காங்க நம்ம பிளே க்ரௌண்டை. இந்த இடத்துல வந்து ரெண்டு ஸ்மைலி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மைலி வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல. சரி நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ மேலே பாருங்கள் நம்மளோட நியூ ஐலாண்ட், எல்லா இடத்துக்கும் போக போக போகிறோம் கைஸ், எல்லா இடத்துக்கும் போய் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சரி ஓகே, இது என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஸோ இது சும்மா சரி சும்மா வந்து ஷோ கேஸ் மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டம்மி தான் போட்டுருக்கு. இங்கே பாருங்கள் நம்மளோட ஐஸாக மாற்றிட்டாங்க நம்ம பீச்சை. ஸோ நினச்சேன் இந்த மாதிரி ஐஸாக மாற்றணும், அதே மாதிரி பக்காவாக ஐஸ் மாட்டினா நம்ம ஜாலியாக ஸ்கேட் பண்ணலாம் கைஸ், வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம், இங்கே சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ரோபோட் ஆண்டா போகலாம். ஸோ சர்ப்ரைஸ் பாக்ஸ் சீக்ரெட் பாக்ஸ் இங்கே தான் இருக்குது போல இருக்குது. ஸோ எஸ் நம்ம தலைக்கு மேலே வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ ரோபோட் ஆண்டா போனோன்னா வெல்கம் கிறிஸ்மஸ் அப்டேட், ஸோ அனதர் கிறிஸ்மஸ் அப்டேட்ன்றா. ஸோ அதனால் வந்து போன ஆல்ரெடி வந்து ஒரு கிறிஸ்மஸ் அப்டேட் வந்திருந்தது. ஸோ அதனால தான் வந்து அனதர் கிறிஸ்மஸ் அப்டேன்றான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாண்டா ஷாப்பில் ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் நியூ திங்ஸ் எல்லாம் இருக்குது, ஃப்ரீசி ஃபன் ஒரு மினி கேம் இருக்குலாம் சொல்கிறான். ஸோ அதெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி முடிச்சிக்கலாம். ஓகே என்ஜாய், உனக்கும் மேரி கிறிஸ்மஸ்ங்கிற மாதிரி நம்ம ரோபோட்டுக்கு வாழ்த்திடலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சீக்ரெட் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜூஸை குடிக்கணும், ஏன்னா நம்ம வந்து நார்மலாக எடுக்கிற போது அதை எடுக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போய் டப்புன்னு அதை எடுத்துடலாம். ஓகே நமக்கு வந்து பவர் ஆஃப் ஜூஸ் கிடச்சாச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி சல்லு நம்ம அங்கே போயிடலாம், வந்தாச்சு. ஸோ ரோபோட் கூட சூப்பராக வந்து தொப்பிக்குள்ளாக போட்டுட்டுருக்கு, கிறிஸ்மஸ் தட்டாக்குள்ளாக போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கு செம. ஸோ கிடச்சாச்சு நமக்கு வந்து இப்போதைக்கு காயின்ஸ் மட்டும் தான் இருக்குது, இன்னும் நிறைய சீக்ரெட் பாக்ஸ் இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிடச்சிதானே நான் வந்து அதை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான நிறைய நியூ ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நியூ ஷாப்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு ரோபோட் வண்டி ஹெட்செட் போட்டுக்கிட்டு இருக்கு, செம்மையாக இருக்குது. ஆனால் ரோபோட் ஆண்ட போனால் எதுவுமே காட்ட மாட்டேங்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டார் வந்து ரெயின்போ மாதிரி சூப்பராக பார்த்தே வேறு லெவலில் இருக்குது. இங்கே ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க, இதுவும் வந்து சூப்பராக இருக்கு. ஸோ எல்லாமே வேற லெவலு. ஸோ இந்த பக்கம் ரெண்டு பக்கம் வச்சிருக்காங்க, ஆனால் இதை பை பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ரோபோட் ஆண்டா காட்டலை. பட் சும்மா ஒரு ரோபோட் மட்டும் ஹெட்செட் போட்டு நின்றுட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் டெய்லி லிமிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட கரன்சி மட்டும்தான், குறிப்பிட்ட ஸ்பெஷல் கரன்சி மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த லிமிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இங்கே ஒரு ஹேடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிமிட் இன்க்ரீஸ் ஆகிடும், இன்னும் நிறைய நீங்கள் வந்து ஸ்பெஷல் கரன்சி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ சேம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹேட் ஆட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் கரன்சி. ஸோ அந்த ஸ்பெஷல் கரன்சி வந்து ஹார்னமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேக் இது மாதிரி இருக்குது, ட்ரீ மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஹார்னமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ஆர்னமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்ம எங்கே யூஸ் ஆகும்னா நமக்கு வந்து வெப்சைட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஷாப்பு, இந்த ஷாப்பில் தான் நம்ம இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க ஆர்மரு, புதுசாக வந்திருக்க சாண்டா கிளாஸ் ஆர்மரு, அப்புறம் ஸ்கேட்டிங் போர்டுன்னு எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்தோம்னா இங்கே தான் நம்ம வந்து அந்த ஸ்பெஷல் கரன்சி யூஸ் பண்ணி வாங்குறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. இந்த இடத்துல நமக்கு என்னென்னலாம் இருக்குன்னா வீட்டை டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லாமல் நம்ம பெட்டுக்கு தேவையான பொருட்களும் இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கரன்சி யூஸ் பண்ணி தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவுட்டர் டெக்கரேஷன் கூட நமக்கு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து பை பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் பை பண்ணி ஒரு வீடியோவில் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு புதுசாக கிடச்சிருக்க பெட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ நடுவில் இருக்குது தான் நம்மளோட ஃப்ராஸ்ட் ஜாகன். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அந்த ஃபாஸ்ட் டாக்லாம் வாங்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கிறிஸ்மஸ் தாட்டா ஜாலியாக நின்றுட்டு இருக்கப்போல. ஸோ கிறிஸ்மஸ் தாட்டா மாதிரியே இருக்க ஒரு ஸ்பெஷல் ஆர்மர் வேறு லெவல் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ரெண்டு ஷாப் இருக்குது, ஒரு ஷாப் வந்து ட்ரெஸ்ஸு, இன்னொரு ஷாப் வந்து நம்ம பேக் பேக்கில் சம்மந்தமான விஷயங்கள்லாம். ஸோ அப்படி பேக் பேக் சம்மந்தமான விஷயங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தானே ஸ்னோ கஸ்ட் ரன்னுன்றாங்க, அப்புறம் வந்து ஸ்னோ கஸ்ட் 8000ன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன்னை யூஸ் பண்ணி ஸ்னோவால் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வேறு லெவலான விஷயங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பிகேஸில் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு பொருளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது நம்ம அட்டாக் பண்ணி எல்லாரையும் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு பொருள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொருளில் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் ஸ்னோ போர்டுன்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்னோ போர்டு வந்து 500 காயின்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. சரி அப்படி என்ன தான் இந்த ஸ்னோ போர்டில் இருக்குன்னு பை பண்ணி பார்த்துலாம். ஸோ ஸ்னோ போர்டை பை பண்ணலாம்.
ஸோ 500 காயின்ஸ் ஓகே தான். ஸோ எல்லாராலுமே பை பண்ண முடியுதுதான் நினைக்கிறேன். ஸோ ஓகே நான் பை பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்க்குறதையே. நம்ம அதை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்னோபோர்டில் நம்ம ஏறி அப்படியே வந்து ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம், சூப்பராக ஸ்கேட் பண்ணிக்கலே போடலாம். ஸோ அவையாக இருக்குது கைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைமிங் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் ஆப்ஷனுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு சிம்பிள் காட்டும். ஸோ அது வந்து க்ரீன் கலரில் காட்டும். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபுல்லாக ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்கேட் போர்ட் மறைஞ்சிடும். இது நீங்கள் வந்து பேக் பேக்குள்ளே செக் பண்ணாலும் இருக்காது. இந்த ஸ்கேட் போர்டு வந்து ஒரு எப்படி நம்ம வந்து பவர் அப் குடித்தா கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கேட் போர்டும் வந்து நம்ம வாங்கினதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் இருக்கும். தென் வந்து அந்த ஸ்கேட் போர்டு அது டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் மறைஞ்சிடும். அகெயின் நம்ம என்ன பண்ணணும்னா போயிட்டு மறுபடியும் அந்த ஸ்கேட் போர்டு இன்னொன்று வாங்கணும். ஸோ அதாவது 500 காயின்ஸ் கொடுத்து நம்ம அகெயின் வாங்கணும் தான் நமக்கு அந்த ஸ்கேட் போர்ட் கிடைக்கும். ஸோ இது பர்மனெண்ட்டாக நம்ம கூடவே இல்லை. பட் இந்த ஸ்னோ கெஸ்ட் அந்த மிஷினோட பேர் போல இருக்குது, அந்த ஷூட்டரோட பேர் போல இருக்குது. ஸோ ஸ்னோ கெஸ்ட் 8000 ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஸ்னோ கெஸ்ட் 4000. இது வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது டப்பால்னு வெடிக்குது. பட் அது என்ன பண்ணுதுன்னா அதுலேருந்து ஒரு ஸ்னோவை வந்து வெளியில் தள்ளுது கைஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டை நான் அடிச்சிருப்பேன். ஸோ மறுபடியும் இங்கே ஸ்ட்ரைட்டாக கட்டுறப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஸ்னோ வந்து எல்லாத்துலேயுமே அடிக்கிறது தெரியும். ஸோ இது வந்து நம்ம பசங்களோட ஜாலியாக வந்து விளையாடும் போது அடிச்சு அடிச்சு ஜாலியாக விளையாடிட்டுருலாம், வேறு லெவலில் ஃபன்னாக இருக்கும். ஸோ இது வந்து சூப்பரான, இது வந்து நம்ம நீங்கள் ஒரு வாட்டி வாங்கினா எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும் கைஸ். பர்மனெண்ட் தான் இது. ஸோ இந்த கிறிஸ்மஸ் அப்டேட் மட்டும் இல்லாமல் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும். பார்த்தியே செம்மையாக இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வேறு லெவலில் ஏதோ கேனன்லேருந்து சுடுற மாதிரியே நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க பிகேசியில். அதுவும் வந்து ரொம்ப கூலாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கேனன் மாதிரி தான் நமக்கு இன்னொரு 3 கேனன் இருக்குது. ஸோ அதையே நம்ம பார்த்துடலாம் என்ன கேனன்னு. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா ஸ்னோ கெஸ்ட் 8000 ஃப்ளேமிங் ரெட்டுன்றாங்க. சீப் ப்ளூ, சிக்கி, சில்லி ப்ளூன்னு 3 அவைலபிளாக இருக்குது. பட் இது எல்லாத்துக்குமே என்ன பவருங்கிறது வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்குது. ஜஸ்ட் வந்து கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் போல இருக்குது, மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம். ஸோ ப்ளூவே வாங்கலாமா இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கலாமா பார்க்கலாம். ரெட்டே வாங்கலாம், ஏன்னா நம்ம வந்து ஃப்ளேமிங் இது தானே போட்டுருக்கோம், ட்ரெஸ் தானே போட்டுருக்கோம், அதனால் வந்து நம்ம ரெட்டே வாங்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம 4000 நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினதோட இன்னும் பவர்ஃபுல்லான விஷயம்னு சொல்கிறாங்க. ஸோ பவர்ஃபுல்லான கேனன் இது. ஆனால் இதில் வந்து சுடுறது எல்லாமே நார்மலாக வந்து எப்படி நம்ம சின்னதை சுடுறோமோ அந்த மாதிரி தான் வர மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ இதுலேயே நமக்கு வந்து இது மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ கேனன் மாதிரி நம்ம வந்து அடித்து தள்ளிக்கிட்டு இருக்க டப்பு 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 டப்புன்னு போட்டு தள்ளலாம் போல இருக்குது. சுமார் சல்லு சல்லுன்னு போகுது கைஸ், வேறு லெவலு வேறு லெவலு. ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துலாம் டிஃப்ரென்ஸ் என்னன்னு செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ அந்த கேனனுக்கும் இந்த கேனனும், ஸோ நான் சின்ன கேனன் வைக்கிறேன். சின்ன கேனன் வச்சாலுமே சேமாக தான் இருக்குது, சிமிலராக தான் இருக்குது. ஸோ பெரிய கேனன் வச்சாலுமே சிமிலராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ சின்ன கேனன் பெரிய கேனன், ஸோ எஸ் சிமிலராக தான் இருக்குது. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் அதில் அந்த டிசைன் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ சின்ன கேனன் வந்து சின்னதாக இருக்குது, பெரிய கேனன் வந்து பெருசாக இருக்குது. மற்றபடி வந்து எல்லாமே சிமிலராக தான் இருக்குது பவர் எல்லாமே. ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த பேக் பேக் கிடையாது. ஜஸ்ட் வந்து கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, மற்ற எல்லாமே சேம் தான். ஸோ பவர் என்னவோ சேம் தான். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு வரும். ஸோ ட்ரெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு தாறுமாறாக ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில். ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நமக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஆர்னமெண்ட்ஸ், அதாவது ஸ்பெஷல் கரன்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளோட நார்மல் காயின்ஸ் கொடுத்து பை பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாமே வந்து நம்ம ஸ்பெஷல் கரன்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுருக்கிறது வந்து ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஜூக்கில் இது பிடிக்குமோ பண்ணலாம். ஸோ இல்லை ஹேட்ஸும் நிறைய கொடுத்துருக்கு. நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்த கிறிஸ்மஸ் அப்டேட்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பர். நமக்கு பிடிச்சது எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முக்கியமாக மினி கேம்ஸ் ப்ளே பண்ணும், அதே மாதிரி நிறைய வந்து பார்க்கர் ப்ளே பண்ணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த கரன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெய்லி லிமிட்டை வந்து ஃபுல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடுங்க டெய்லி. ஸோ டெய்லி இவ்வளோ எடுக்கணுங்கிற மாதிரி லிமிட் இருக்கும், 150 200 இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடுங்க டெய்லி. அப்போனா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக நிறைய உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் கரன்சி கிடைக்கும், ஆர்னமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளோட கேரக்டர் ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு இப்போ ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கூலிங் கிளாஸில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஜெட் பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ஒரு சின்ன ஒரு பையெல்லாம் வச்சிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. சூப்பர், வேறு லெவல் கைஸ். ஸோ செம்மையாக இருக்குது கைஸ். இப்போ நமக்கு அவுட்ஃபிட் வந்து சூப்பராக நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்ஃபிட் நமக்கு கிடச்சாச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு டெய்லி இது மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ டெய்லி சேலஞ்ச் இருக்கு இல்லையா, அதில் வந்து நமக்கு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ வீக்லி டெய்லி தவிர நமக்கு எக்ஸ்மஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்மஸ்லேயும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதில் இருக்கிறதையும் நீங்கள் பண்ணலாம்.
ஸோ அதை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த பார் ஃபுல்ஃபில் ஆகும், உங்களுக்கு ஒரு பாக்ஸும் கிடைக்கும், ஸோ அந்த டெய்லி பாக்ஸும் கிடைக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெம்ஸ் இருக்குது, அப்புறம் ரெண்டு மூணு காயின்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது, அதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ நார்மலாக நீங்கள் எல்லாம் பண்ணுறது தான், அதை பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருவாங்க. சூப்பர். இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ் சர்ப்ரைஸ் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும், அந்த சர்ப்ரைஸ் பாக்ஸ்க்குள்ளே அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ வேறு லெவல் கைஸ், வேறு லெவல். இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பெட்டு, அப்புறம் பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பெட் ஷாப்பில் வாங்கலாம், நான் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறேன் பெட்டல் அப்படிங்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஷாப்பில் போயிட்டு புதுசாக என்னென்ன எல்லாம் வந்திருக்கும் பார்க்கலாமா. ஸோ ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர் கேலக்டிக் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அந்த ஹார்னமெண்ட்ஸ் எல்லாம் ஜெம்ஸ் நிறைய வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹார்னமெண்ட்ஸ் எல்லாம் ஜெம்ஸ் கொடுத்து பை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. தென் வந்து ஹவுசஸ் பண்டல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ நமக்கு வந்து சாண்டா கிளாஸ், அதாவது கிறிஸ்மஸ் அப்டேட்டோட ஹவுஸ் கொடுப்பாங்கன்னு, அதே மாதிரி இதில் வந்து அந்த ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா இது ரொம்ப காஸ்ட்லியாக 900 ஜெம்ஸ் கிட்டே வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்னோபால் லான்ச்சர் ஆல்ரெடி நம்ம ஒன்று வாங்கிட்டோம், மற்ற ரெண்டு மட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ எதுவும் வாங்கலாம் நீங்கள், உங்களுக்கு மூணு அவைலபிளாக இருக்கும். தென் வந்து ஸ்வீட் கேர் பண்டல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பண்டலில் பார்த்தீங்கன்னா தாறு மரா இருக்குது கைஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆனம். ஸோ செட்டாக நீங்கள் வாங்கணுன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் செட்டாக வாங்கிக்கலாம். அந்த ரெயின்டியர் காஸ்ட்யூம் எல்லாமே வந்து பக்காவாக செட்டாக கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் கிடையாது. மற்றது எல்லாமே நார்மலாக நம்மக்கிட்ட எப்போவுமே எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹார்மலில் எல்லாம் நியூன்னு போட்டுருக்காங்க, பட் எதுவுமே நியூ கிடையாது, அது எல்லாமே ஓல்டு தான். ஸோ வின்டர் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த வின்டர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் டெய்லி 5 பாக்ஸஸ் கலெக்ட் பண்ண முடியும் இந்த டெய்லி பாக்ஸ்லேருந்து. ஸோ இதை கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலான இந்த அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ஃபிட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, பார்க்குறதுக்கு ஏதோ பவர் ரேஞ்சர்ஸ் அவுட்ஃபிட் மாதிரி இருக்குது. ஸோ வின்டர் காலத்தில் பவர் ரேஞ்சர்ஸ் எப்படி அவுட்ஃபிட் போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு லுக்கை கொடுக்குறாங்க, ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த அவுட்ஃபிட்டை நீங்கள் என்ன பண்ணலாம்னா 5 கலெக்ட் பண்ணி டெய்லியும் இந்த அவுட்ஃபிட்டை நீங்கள் 5 பாக்ஸை கலெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அவுட்ஃபிட்டில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணும். ஸோ இது அப்பப்போ அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், சுற்றிட்டு வந்து கொஞ்சம் நேரம் நம்மளோட ஏரியாவில் நிற்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் அதில் ஏறிட்டீங்கன்னா அப்படியே உங்களையே வந்து அப்படியே ஜாலியாக வந்து சுற்றி காட்டும். ஸோ நம்மளே இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி மாறிட்டு ஜாலியாக வந்து பிகேஎஸ்டி வேல்டை சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடும் போது ஜாலியாக அவங்கள வந்து உட்கார வச்சுட்டு அவங்கள ஏற விட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம், சும்மா ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணோம் கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐலாண்டு புதுசாக இருக்க ஐலாண்டு தெரிஞ்சிருக்கோம். ஸோ வேறு லெவலில் இருக்கு இல்லையா. ஸோ அதுலேயே நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து ஏகப்பட்ட நிறைய நியூ விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் எல்லாமே, அதுவும் இந்த வெஹிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலாக இருக்குது. அங்கே பாருங்கள் பின்னாடி ஜெட் பேக்லேருந்து அப்படியே ஜெட்டை அடிச்சுட்டு வந்து கரெக்டாக நம்ம போகும்போது வேறு லெவலில் இருக்குது. சும்மா செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கைஸ், வேறுற மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சூப்பராக இருக்குது. இந்த இதுவும் வந்து சிம்பிளாக சுற்றுறதா இருந்தாலுமே புதுசாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் இருந்து எடுத்துக்கலாம். கிறிஸ்மஸ் அப்டேட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளில் சுற்றுறது தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்போசிட்டில் போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஐலாண்ட் போகிறதுக்கான வழி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜம்ப் பண்ணியும் போகலாம், இல்லைனா போர்ட்டல் யூஸ் பண்ணியும் போகலாம். ஸோ போர்ட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கும், நான் வந்து ஜம்ப் பண்ணி போக போகிறேன். ஸோ ஜம்ப் பண்ணி போகிறது ஜாலியாக இருக்கும், அதனால் வந்து எல்லோரும் ஜம்ப் பண்ணி போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஜம்ப் பண்ணி இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் அப்படியே இங்கே ஒரு 2 ஜம்ப்பு, இது எல்லாமே குக்கீஸ் மாதிரி இருக்குது. ஸோ வேறு லெவலில் குக்கீஸு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, கேண்டி எல்லாம் போட்டு ஒரு ஜம்பிங் போட்டுருக்காங்க. வா, நம்ம வந்து புதுசாக வந்திருக்கு ஐலாண்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த ஐலாண்டில் தான் நமக்கு வந்து நிறைய ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் எல்லாம் சுற்றிது. என்னோடய கேஸ் என்னவாக இருந்ததுன்னா நம்ம 5 ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் பார்த்துருந்தேன். ஸோ மேபி 5 ஐலாண்ட் வந்திருக்கும்னு நினச்சேன், பட் இந்த ஒரு ஐலாண்டுக்குள்ளே தான் அந்த 5 ஸ்டார்ஸும் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. சரி பரவாயில்ல, சூப்பர், இந்த ஐலாண்டே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. சரி உள்ள என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரோபோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோபோட்டை கிளிக் பண்ணால் கிராஃப்டி லேண்ட்ஸ் போக சொல்லுது. ஸோ ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் பண்ணியாச்சு, ஸோ அதனால் அப்படியே வந்து அதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பக்கம் போய் பார்த்தோன்னா இங்கேயும் வந்து நமக்கு ஒரு விஷயம் கேட் மாதிரி இருக்குது, என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸுக்கு நம்ம பொறுமையாக போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிறிஸ்மஸ் ஹவுஸ் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ரோபோட் இருக்குது, அந்த ரோபோட் வந்து சும்மா அந்த கேப் தான் நினைக்கிறேன். ஸோ ஆடோட கேப் பார்த்தீங்கன்னா இதுதான் கிறிஸ்மஸ் ஹவுஸ். நம்ம பை பண்ணோன்னா இந்த கிறிஸ்மஸ் ஹவுஸ் இப்படி தான் இருக்கும், உள்ளே போயிட்டு ஒன்று காட்டுறேன். உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து போன கிறிஸ்மஸ் அப்டேட்டில் எப்படி அந்த கிறிஸ்மஸ் ஹவுஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோபோட்டு எல்லா பிளேஸ்மெண்ட்டும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ரோபோட்டெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்டுக்கான பெட்பாடு இருக்கும். ஸோ நான் புதுசாக வந்திருக்க இந்த கிறிஸ்மஸ் அப்டேட்டோட ஸ்பெஷல் பெட்பாடை நீங்கள் வாங்கணும்னா இந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 500 கிட்ட ஆர்னமெண்ட்ஸ் கேட்குறாங்க ஸ்பெஷல் பெட்பாடுக்கு. சரி ஒன்று வாங்கி வைப்போம், ஏதாச்சும் கிடையாதான்னு பார்ப்போம். சரி ஓகே, நான் ஒன்று வாங்கிட்டேன் 500 கொடுத்து.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த பெட் பேடை வாங்கிட்டீங்கன்னா கிறிஸ்மஸ் அப்டேட்டுக்கானது கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட நிறைய ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கிப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பெட் பேடு ஓப்பன் ஆகிற டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஹவுஸில் முக்கியமான ஒரு ஃபியூச்சர் என்னென்னா, நமக்கு வந்து இங்கே எல்லாமே வந்து ஒரு ரூம் ரூமாக இருக்காது, ஸோ அப்படியே வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம், நம்ம கேமர் ஹவுஸில் எப்படி நம்ம ஜம்ப் பண்ண முடியுமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்மளால் ஜம்ப் பண்ண முடியும். ஸோ வேறு லெவலில் நம்ம வந்து ஹைட்டாக போய் ஜம்ப் பண்ணலாம். ஸோ கிறிஸ்மஸ் ஹவுஸில் இந்த மாதிரி நிறைய கூலான விஷயங்கள்லாம் இருக்குது, சூப்பராகவும் இருக்கும். ஸோ இதை நம்ம பை பண்ணிவிட்டு இந்த கிறிஸ்மஸ் ஹவுஸோட டூர் அண்டு டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒரு மேலே ஏறுற மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, அப்புறம் இந்த இடத்துல குதிக்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. ஸோ நம்ம குதிச்சு பார்ப்போம். இங்கேயும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். வாவ், இங்கேயும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க, மேலேயே ஒரு ஸ்டார் வந்து மிது மினுக்குது கைஸ். ஸோ இங்கே ஒரு உட்கார இடம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறது தெரியும். ஸோ சூப்பரு, இங்கே ஏதோ உட்கார மாதிரி வச்சுருக்காங்க. வா, அங்கே பாருங்கள், வேறு லெவலில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். சூப்பர் கைஸ், வேறு மாதிரி இருக்கு, சும்மா பார்க்குறதுக்கே கூலாக இருக்குது. ஸோ சுற்றி பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இப்படி போவோம். இது தான் நம்மளோட கிறிஸ்மஸ் ஹவுஸ், நம்ம வந்து குதித்தோம் இல்லையா. ஸோ அந்த குதித்த ஏரியா தான் இந்த ஏரியா, இதுக்குள்ளேருந்து போக முடியல. ஸோ போக முடிச்சா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் நம்ம வந்து வெளியில் குதிக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் டமால்னு அப்படியே வந்து மேலே பறக்க விடுவாங்க. ஸோ அங்கே ஒரு இது வச்சுருக்கிறதால நமக்கு வந்து இடிக்கும் போல இருக்குது. இப்போ வந்து நம்ம நார்மலாக வீடு நம்ம வீட்டாண்ட வச்சோம்னா சூப்பராக இருக்கும். சரி ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்து பெட்பாடு கொடுத்துறாங்க, அங்கங்கே பெட்பாடு கொடுத்துறாங்க. சரி, ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ஃப்ரீசிங் அந்த மினி கேம்குள்ளே போகலாம். ஸோ இந்த மினி கேம்குள்ளே போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேல்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, நிறைய விஷயங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது. இந்த பக்கம் ரோபோட் இருக்குது. ஸோ ரோபோட் வந்து டெய்லி லிமிட் இங்கேயே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, சென்டராக இருக்கிற ரோபோட் தான் நமக்கு இப்போ தேவை. ஸோ அந்த ரோபோட்டை கிளிக் பண்ணோன்னா ஃப்ரீசிங் பண்ணுங்கிறது இந்த மினி கேமோட பேர். ஸோ இதில் வந்து அங்கங்கே டார்கெட்ஸ் இருக்குன்றாங்க. அது டார்கெட்ஸை வந்து நமக்கு இப்போ வாங்கின லான்ச்சர் யூஸ் பண்ணி, அதாவது ஸ்னோ லான்ச்சர் யூஸ் பண்ணி நம்ம அந்த டார்கெட்ஸ் எல்லாம் அடிக்கணும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ அடிக்கணுமோ அதுதான் வின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மினி கேமில் சூப்பரான கூலான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இந்த மினி கேமில் ஹார்மோஸையும் ட்ரை பண்ண முடியும். எஸ் காய்ஸ், உங்ககிட்ட வந்து ஆர்மஸே இல்லைனாலும் நீங்கள் ஆர்மஸை வந்து ரெண்டல் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டல் எடுத்து இந்த மினி கேமில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து கிறிஸ்மஸ் புதுசாக வந்திருக்கேன், இந்த கிறிஸ்மஸ் ஆர்மர் எடுத்திருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த ஆர்மரோட பவர் என்னென்னா, நீங்கள் நின்றுட்டு இருக்கும்போது ஜஸ்ட் கிளிக் பண்ணினா அப்படியே உங்களை ஏரில் வந்து லான்ச் பண்ணுது, ராக்கெட் மாதிரி லான்ச் பண்ணுது, சல்லுன்னு லான்ச் பண்ணுது பாருங்கள். ஸோ நம்ம வந்து நின்றுக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் பண்ண முடியும். ஸோ குதிக்கும்போது பண்ண முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஆர்மர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆர்மரை நீங்கள் ரெண்டில் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து கேட் ஆர்மர் இருக்குது. ஸோ கேட் ஆர்மர், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்மரை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆர்மரை வச்சு ஒரு வாட்டி ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் வாட்டி ப்ளே பண்ணும்போது தான் அடுத்த ஆர்மரை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஆர்மர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆர்மர் நீங்கள் சூஸ் பண்ண முடியாது, நீங்கள் ப்ளே பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ளே கிரவுண்டு, வேறு லெவலில் செம்ம பெருசாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய பேர் ப்ளே பண்ணும்போது இது ரொம்பவே கூலாக இருக்கும்னு நினைக்கிறேன். யா காய்ஸ், நம்ம ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த கிறிஸ்மஸ் ஆர்மர் வச்சு உள்ள போகலாம். இதில் வந்து நமக்கு அப்டேட் இது பியர் ஆர்மர் இருக்குது, கேட் ஆர்மர் இருக்குது, நியர் ஆர்மர் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஆர்மர் இல்லைன்னா நீங்கள் ஆர்மர் ட்ரை பண்ணணும்னா இந்த மினி கேம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எந்த லான்ச்சர் வேணுங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கு. நான் வேறு பெரிய லான்ச்சர், நம்ம ஜெம்ஸ் கொடுத்த லான்ச்சரையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குதிச்சு நம்மளால் பறக்க முடியல. ஸோ நம்ம குதிக்கும் போது நமக்கு அந்த பறக்கிற ஆப்ஷன் முடிய வரமாட்டேது. பட் நம்ம நின்றுட்டே இருக்கும்போது தான் அந்த பறக்கிற ஆப்ஷன் இருக்குது, அதாவது ராக்கெட் கீழே நின்றுட்டு டக்குன்னு வந்து லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ குதிச்சா நமக்கு வந்து வரமாட்டேது. சரி ஓகே, நம்ம வந்து டைமிங் மேலே இருக்குது. ஸோ அதர் பிளேஸ், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாலி ஜாயின் பண்ணுற மாதிரியே நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இந்த மினி கேமில் வந்து ரெண்டு டீமாக பிரிஞ்சிருவோம். ஸோ உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமாக பிரிஞ்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டீம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், இன்னொரு டீம் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டைமிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்க வேண்டிய குறி வந்து ஒரு சின்ன ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். ஸோ இதில் இந்த இடத்துலலாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஸ்னோ லான்ச்சர் யூஸ் பண்ணி அடிக்கணும். ஸோ இது அடிக்க அடிக்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறோமோ மேலே வந்து டாப்பில் அந்த ஸ்னோ லான்ச் இருக்கும், அது வந்து மைனஸ் ஆகும். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலரில் ஒரு ஸ்பீடப் இருக்கும். ஸோ இந்த இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் அந்த இதை அடிச்சிங்கன்னா, அந்த ஆரோ மாதிரி இருக்கிறத அடிச்சிங்கன்னா, அந்த குறியை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 points கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த பர்பிள் கலரில் இருக்க அந்த பூஸ்டப்பை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 points கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூஸ்டப் பிடிச்சதால எனக்கு வந்து ஒரு வாட்டி அடிக்கும் போதும் எனக்கு 20 points கிடைக்கும். சப்போஸ் அந்த பூஸ்டர் நீங்கள் எடுக்கலைன்னா உங்களுக்கு 10 points மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு 10 points தான் கிடைக்கும். ஸோ அதனால் பூஸ்டர் நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூஸ்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக வந்து
பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ ப்ளூ டீமில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கிறதால ப்ளூ டீமில் வந்து பாயிண்ட்ஸ் எகிரிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா ரெட் டீமில் இருக்கிறவங்களும் ஸ்கோர் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து வரும். ஸோ யார் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த டீம் வின் ஆவாங்க. வா என்னவோ நடக்குது கைஸ். ஸோ டிடின்னு வந்து நடுவில் இருக்கிற போர்ட்டல் இது மாதிரி வெளியில் ஏதோ என்னடா இது வேற லெவலில், ஓ நம்ம ரோபோட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ரோபோட்டு தான் இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரோபோட்டை தான் நம்ம அட்டாக் பண்ணோம். வா என்னடா பேட்டில் ராயல் கேம் மாதிரி மாற்றிட்டாருங்க இதை. சூப்பர் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் வந்து அங்கங்கே போயிட்டே இருக்குது. நம்ம வந்து ஆர்மரோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட லான்ச்சரையும் யூஸ் பண்ணி அந்த ரோபோட்டை வந்து அட்டாக் பண்ணோம். அதுக்கு ஒரு லைஃப் மாதிரி இருக்குது. ஸோ அந்த லைஃப் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிச்சுன்னா அந்த ரோபோட் என்னவா மாறுதுன்னா கூல் டவுன் ஆகிடுது. அதாவது ரெட் கலரில் இருந்த ஃபேஸ் வந்து இப்போ ப்ளூ கலரில் மாறிச்சு. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா பண்ணோம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த ரோபோட்டை யார் காலி பண்ணி அதை ப்ளூ கலராக மாற்றுறாங்களோ அவங்களோட டீமுக்கு வந்து ஒரு பயங்கரமான பாயிண்ட்ஸ் ஏறுது. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்க டீமுக்கு வந்து ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கங்கே இருக்கிற இந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் அடிக்கலாம். ஸோ இந்த மார்க் எல்லாத்தையுமே அடிக்கலாம். இந்த மார்க் எல்லாமே எத்தனை மார்க் இருக்குன்னா இந்த வேர்ல்டில் வந்து இந்த மினி கேமில் வந்து 120 மார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை மார்க் வந்து அவைலபிளாக இருக்குங்கிறத வந்து நம்ம மேலேயே பார்த்துக்கலாம். அந்த ரெட் டீம் பக்கத்தில் வந்து எத்தனை மார்க் நம்ம வந்து இப்போ ஒரு ஒருத்தையும் அடிக்கும் போது ஒன்றுனா மைனஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது இப்போ 90 மார்க் கிட்டே இருக்குது. ஸோ ஒன்று அடித்தோம்னா நம்ம 89 இருக்கும். ஸோ எவ்வளோ மார்க் இருக்குங்கிறத நம்ம அதுலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ராஸ்டின்னு இருக்குல்ல, அந்த ஃப்ராஸ்டி வெளில வரும்போது அந்த ஃப்ராஸ்டியை நம்ம யார் அடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது யார் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நமக்கு வின்னருங்கிற அறிவிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து ப்ளூ கலர் டீம் மட்டும் தான் நான் மட்டும் தான் விளையாடிட்டு இருக்காங்க, எனக்கு மட்டும் வின்னருங்கிறது கொடுக்காங்க. பட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும்போது ரொம்ப ஒரு வேறு லெவலில் காம்படிஷன் இருக்கும். இந்த கேம் வந்து பிகேஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு பிடிச்ச கேம் வந்து கிரேசி ரன்னா தான் இருந்தது. பட் இந்த கேம் வந்து வேற லெவலில் இருக்குது கைஸ். ஸோ சூப்பராக இருக்குது. பேட்டில் ராயல் விளாட்றவங்களுக்கு இந்த கேம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதில் வந்து இன்னொரு லான்ச்சரையும் நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஜெம்ஸ் கொடுத்து வாங்கின லான்ச்சருக்கும் இந்த லான்ச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். பட் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. இதோட பவரும் சேமாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் பவர் தான். என்னன்னா நமக்கு வந்து அந்த ஜெம்ஸ் கொடுத்து வாங்குற ஆரம்ப இது மட்டும் லான்ச்சர் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைனாக இருக்குது. மற்றபடி ரெண்டுவரோட பவருமே வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இந்த ஐலாண்டில் கொடுத்துருவாங்க. இந்த ஐலாண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த மினி கேம் வந்து வேறு லெவலில் பிடிச்சிருக்கு. அதுவும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடும்போது டீம் டீமாக போட்டு விளையாடும் போது இன்னுமே சூப்பராக இருக்கும். சரி ஓகே, நம்ம வந்து குதிச்சு குதிச்சு போகாமல் நம்ம வந்து இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணி கூட போகலாம். இங்கேயும் நமக்கு ஒரு போர்ட்டல் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வேர்ல்டு நம்மளோட நார்மல் பிளே கிரவுண்ட் வேர்ல்டுலையும் இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனோம்னா அந்த பிளே கிரவுண்டோட வேர்ல்டில் இருக்க போர்ட்டலுக்கு வந்துடும். இந்த போர்ட்டலுக்குள்ளே போனோம்னா நம்ம வந்து அந்த ஐலாண்டுக்குள்ளே போவோம். ஸோ சப்போஸ் நீங்கள் குதிச்சு குச்சி போக வேணா போர்ட்டலில் போனோம்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து போர்ட்டல் போய்க்கலாம். சூப்பராக இருக்குது. அங்கங்கே டெடிபியர் எல்லாம் வச்சு கேண்டிலேயே இதுலேயே ஸ்னோலேயே டெடிபியர் எல்லாம் வச்சிருக்காங்க. வேறு லெவலில் இருக்கு இந்த அப்டேட் வந்து தாறு மாதிரி இருக்குது. சரி ஓகே, நம்ம பெட்டு ஷாப் போயிட்டு நமக்கு வந்து இந்த இங்கே வந்து இந்த இடத்துலையே வந்து உங்களால் அந்த பெட்பாடை பை பண்ண முடியும். இங்கேயும் வந்து நமக்கு அந்த கிறிஸ்மஸ் பெட்பாட் கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து கிறிஸ்மஸ் பெட்டெக்ஸில் போயிட்டு என்னென்னலாம் புதுசாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பெட்டு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 3 பெட்டு புதுசாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இன்னொரு பெட்டு அவைலபிளாக இருக்குது. பட் ஏன்னு தெரியல 2 பெட்டுமே வந்து சிமிலராக இருக்குது. ஃபஸ்ட்டில் ஒரு 3 பெட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்கிற 3 பெட்டுமே அதோட இது எல்லாமே ஷேப்ஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. பட் அதை பார்க்கும்போதே தெரியுது அது வந்து ஃப்ராஸ்ட் டிராகனுங்கிறது. பட் கீழே இருக்கிறது என்ன, ரெண்டுமே சிமிலராக இல்லை ஏதாச்சும் ஒரு பக்கான்னு தெரியல. பட் இந்த மாதிரி 2-4 இருக்குது, 3 தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இதில் வந்து 4 இருக்குது. ஸோ மேபி வந்து ஏதாச்சும் ஒரு பக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு பெட் ஷாப்பில் இருக்க அப்டேட்டு. வேறு லெவல் கைஸ். தென் வந்து நமக்கு முக்கியமாக இதில் கொடுத்துருக்கிறது இந்த அப்டேட், இந்த விஷயம் வந்து நமக்கு இந்த கிறிஸ்மஸ் அப்டேட் போனாலுமே இருக்கும். அது என்ன அப்டேட்னா இந்த பெட் பேரேடில் இருக்க அப்டேட். ஸோ இந்த பெட் பேரேடைக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த ரோபோட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து பிளேங்கிற பட்டன் தான் காட்டும். பட் இந்த வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சீக்ரெட் சர்ப்ரைஸ் பாக்ஸஸ் எல்லாமே இருக்கிறது தெரியும். நம்ம கிரேசிடன் கிளிக் பண்ணால் ப்ளே பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பெட் பேரேடிலையும் நம்ம ப்ளே பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிளேங்கிறத ஸ்டார்ட்டுங்கிறது கொடுத்தோம்னா 3 வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். 3 வாட்டியில் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதுவும் கொடுத்துருவாங்க. ஸோ ஜெம்ஸ் இல்லை, உங்களுக்கு வந்து அந்த சர்ப்ரைஸ் பாக்ஸும் வந்து ஃபில் ஆகும். சரி ஓகே, நம்ம வந்து எப்பவும் போல் எல்லா அப்டேட்லேயும் நம்ம ரோபோட் மேலே ஏறுவோம். ஸோ அதே மாதிரி இந்த ரோபோட் மேலே ஏறிடலாம். ஸோ ரோபோட் வந்து எலிஃப் கெட்டப்பில் இருக்கா, அதாவது கிறிஸ்மஸ் தாத்தாவோட சேவகன் மாதிரி இருக்கா போல நம்மளோட ரோபோட்டு மண்டையில் குள்ளெல்லாம் போட்டுட்டு செம ஜாலியாக நம்ம ரோபோட்டை கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணியிருக்கான். வா விங்க பாருங்க, நைட் டைமில் தான் சூப்பராக இருக்குது. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வேறு லெவலில் இருக்குது. இந்த நார்த் போல்லலாம் அதாவது ஃபாரினர் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோவாக இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி மேலே வந்து சூப்பராக இருக்கும் ஜிகி ஜிகின்னு. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் அந்த லுக்கை கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்டேட்டில் நமக்கு ஈவன் பாஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஸோ எல்லா அப்டேட்லையும் நமக்கு ஈவன் பாஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த அப்டேட்லேயே ஈவன் பாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் ஈவன் பாஸ் ப்ரீமியம் பாஸ் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புதுசாக வந்திருக்க கிறிஸ்மஸ் ஆஃபர் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ பாஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ ஃப்ரீ பாஸில் இருக்கிறது எல்லாமே கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரீ பாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பிகேஸில் கிஃப்ட் பண்ணுற ஆப்ஷனை கொண்டு வந்துருக்காங்க. பட் எல்லா ஐட்டத்தையும் நம்மளால் கிஃப்ட் பண்ண முடியாது. நமக்கு ஃப்ரீ பாஸில் ஒரு கிஃப்ட் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணினா ஒரு பொட்டி மாதிரி இருக்குது. ஸோ செகண்டில் இருக்குது, அது கிளிக் பண்ணினா உங்களுக்கு கிஃப்ட்டுன்னு காட்டும். ஸோ அந்த கிஃப்ட்டை நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக சென்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நியர்பையில் இருக்கிறவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து உங்களோட ஹவுஸ் கிட்ட இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ஃப்ரீ பாஸ்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், மினி கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி இந்த ஃப்ரீ பாஸில் இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அதாவது வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ப்ரீமியம் பாஸ் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த ஈவன் பாஸில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் போட்டு உங்களுக்கு காட்டேன். சரி, ஓகே, நம்மளோட வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பாக்ஸ் இருக்கிறது தெரியும். இந்த பாக்ஸில் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் அதாவது கிஃப்ட் சென்ட் பண்ணாங்கன்னா அந்த கிஃப்ட் எல்லாமே இந்த பாக்ஸில் தான் இருக்கும். ஸோ க்ளவுடுன்னு ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ 50 கிட்ட நமக்கு ஆர்னமஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். FGUYT ஒருத்தவங்க சென்ட் பண்ணிடுறாங்க. இதுவும் நமக்கு வந்து 50 கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸில் கிடைக்கும். ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் நம்ம வந்து என்னோட லைவில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த மினி கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குது அந்த மினி கேமு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த அப்டேட்டில். ஸோ அதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.